கோவாவில் இருக்கிறதுலே இதாங்க சீப்பஸ்ட்டு மார்க்கெட், நம்ம ஊர் லோக்கல் மார்க்கெட் மாதிரி எல்லா பொருளுமே இருக்குங்க. நான் அதை ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்தேன், ஒவ்வொன்றா இருக்குது, அப்படியே பொறுமையாக பாருங்கள். கோவாவுக்கு போகிறவங்களும் கண்டிப்பாக யூஸ் ஆகும், இல்லை நமக்கு தேவையில்லைனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. கோவாவில் வந்து ட்ரிங்க்ஸை தவிர மற்ற எல்லா பொருளுமே ரேட்டு தான், நம்ம குறைச்சி பேசுகிறது தான். பேங்கிள்ஸ், இந்த வலையில் இந்த உருப்பட்ட டிசைனுங்க, பெரிய ஒரு ஏரியாவே இருக்குது இந்த பேகு. இந்த அதுவும் மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸுக்கு தான், பாய்ஸுக்குலாம் சும்மா இந்த காப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. பூரா ஹேண்ட்பேக்கு, ரிங்கு, வளையல், அப்புறம் ஸ்டஃப் அடிக்கிற அந்த பைப்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு வளையலும் ஒவ்வொரு மோதிரம் வந்து அப்படியே குப்பை மாதிரி கிடக்குதுங்க. பயங்கர பெரிய மார்க்கெட்டு, நாங்கள் கூட வந்து சாதாரணமாக ஒரு சின்ன மார்க்கெட் தான் நினச்சிட்ருந்தோம். உள்ளே போக போக அப்படியே இருக்குது பெரிய மார்க்கெட், நம்ம மும்பை மார்க்கெட் மாதிரி. எல்லாமே ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க, ஆனால் வந்து நாங்களாம் காட்டுற மாதிரி ஒரு பேக்கெலாம் 2200 ரூபா சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் 6 பேக் எடுக்கணும்னு சொல்லி நம்ம கூட எல்லாம் கொஞ்சம் ஹிந்தி பேசுகிறவங்களாம் இருந்தாலும் அது இதுன்னு பேசி அப்புறம் கடைசியாக 600 ரூபாய்க்கு எடுத்து வந்தோம். அப்புறம் அந்த முத்தில் செஞ்ச மாலை, சில்வரில் செஞ்ச மாலை, பவளம், அப்புறமேட்டு வந்து ஒவ்வொரு கல், சிப்பி, இதில் நிறைய பூராலாம் எல்லாம் பூராலாம் கடல் சைடு தானே. இது அதிகமாக வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இது அதிகமாக ஃபாரினர்ஸ் தான் வாங்குவாங்க. இப்போ ஃபாரினர்ஸு டெல்லி சைடு இருக்கவங்க, மும்பை சைடு இருக்கவங்க, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வாங்குவாங்க. நம்ம சவுத்தர்ன் கல்ச்சர் யாரும் வாங்க மாட்டாங்க, அதிகமாக மோஸ்ட்லி லைக் பண்ண மாட்டாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர், நார்த்தன் கல்ச்சர் அதிகமாக இது கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிசைனையும் பாருங்கள். ஆனால் கடைசியாக நாங்களும் எதுவுமே வாங்கலை, நாங்கள்லாம் பேகு இந்த மாதிரிலாம் போகிறோம் நம்ம ஊரில் இருக்குன்னு விட்டுட்டோம். ஸோ நம்ம ஆளுங்க யாரும் லைக்கும் பண்ண மாட்டாங்க. பாருங்க முத்து மாலை, இதெல்லாமே மோஸ்ட்லி ஒரிஜினலுங்க. அப்படியே ஹேண்ட்பேக் சிஸ்டமு, பாருங்க பேகெல்லாம் பயங்கர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இருக்கு. ஆனால் ரேட்டு வந்து காஸ்ட்லியாக சொல்கிறாங்க, நம்ம பேசி கம்மி பண்ணலாம் அதை நம்ம திரும்ப. மற்ற இடத்துல இப்போ ஷோரூம் சைட்லாம் போனால் அவங்க சொல்கிறா இந்தமாதிரி பேக் தான், நாங்களாம் 600 ரூபாய்க்கு வரும். ஷோரூம் சைட்லாம் போயிட்டோம்னா அவங்க சொல்கிறதா ஃபிக்ஸட் ப்ரைஸ். இங்கே வந்து இப்போ 1000 ரூபீஸ் சொன்னாங்கன்னா நம்ம கம்பல்சரி பேசணும், ஒரு 300 to 400 வரைக்கும் வரைக்கும் நாங்கள் நிறைய கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த பழங்கால பொருட்கள், பழங்கால நகைகளில் செஞ்சது, பழங்கால வெள்ளியில் செஞ்சது, இது மாதிரி நிறைய இருக்குங்க. பேண்டு இது, அப்புறம் இந்த டாய்ஸு எல்லாம் பூரா இரும்பில் செஞ்சது, நல்லாயிருக்கு. ஒவ்வொரு இதுவுமே பார்க்குறதுக்கு சிலை, இந்த கண்ணாடி, இந்த மூஞ்சி பார்க்குறது, இதெல்லாமே வந்து இந்த முத்து மாலை, அப்புறம் முத்தில் மோதிரம், பவளத்தில் மோதிரம், மாணிக்கத்தில் மோதிரம், செம்பில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு டிஃப்ரென்ஸாக இருக்குது, இது நிறையா வந்து நம்மளே பார்க்காத இருக்குது, சாரி நாங்கள் பார்க்காத இருக்குது, நீங்களாம் கூட நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நல்லா இருந்துச்சானோ ஒரு நல்லா உள்ளே போனோம்னா ஒரு 1 hour 1.5 hours நல்லா என்டர்டைன்மெண்ட், அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரது. கம்பல்சரி வாங்கலாம், நல்லாயிருக்கு. மற்ற இடத்த விட இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது, அப்படியே ஜொலிக்குது ஒவ்வொன்றுமே. ஆனால் இது பிளாஸ்டிக் எல்லாம் பூரா இருக்குது, இதில் நிறையா வந்து முத்து தான் அதிகமாக இங்கே சேல்ஸ் ஆகணும். முத்து செஞ்சது, அப்புறம் கொலுசு, இதெல்லாமே ஒரிஜினல் சில்வருங்க. இது காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் கீ செயின் வெரைட்டிஸ், அப்புறமேட்டு பேக்ஸு, இதெல்லாம் குழந்தைங்க வச்சு டாய்ஸ். ஆனால் குழந்தைங்க விளையாடல முடியும், எல்லாம் உடஞ்சி போய் எல்லாம் பூரமே வந்து மண்ணில் செஞ்சுருக்காங்க. மண், அப்புறமேட்டு கிளாஸு, இதில் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நெக்லஸ் தாங்க, நெக்லஸ் டிசைன், வளையல் டிசைன், செயின் டிசைன் தான் ஊறுபடுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரிங், அப்படியே குப்பை மாதிரி கிடக்குது. நல்லா இருக்குது கோவா போன எக்ஸ்பீரியன்ஸ், சும்மா எல்லாம் வந்து போனோமா, ரூமில் இருந்தோமா, ட்ரிங்க்ஸ் ஆட்டோமா, அப்படியே பீச்சை போயிட்டு பார்த்தோமான்னு இல்லாமல் நாங்கள் எல்லா இடமும் விசிட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் இந்த தடவை கம்மியாக தான் போனோம், நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் நார்த் கோவா இந்த அதர் சைடெலாம் நிறையா இருக்குது, அதெல்லாமே பார்க்கணும். இதெல்லாமே வந்து இந்த மரக்கட்டையில் செஞ்சது, இதில் நிறைய இது பூரா வந்து இரும்பில் செஞ்சு இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. அது நல்லாயிருக்கும், ஒவ்வொன்றுமே நல்ல வெயிட்டுங்க, நல்ல மரத்தில் செஞ்சுருக்காங்க, ஒவ்வொன்றுமே செம்ம வெயிட்டு. இந்த மியூசிக் சிஸ்டமு, இதெல்லாம் பூரா இந்த செம்பு பாத்திரம் நல்லாயிருக்கு, எல்லாமே பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதாவது
ஒரே இடத்துல இது கைவினைப் பொருட்கள் அத்தனையுமே இருக்குன்ற பார்க்கும்போது நல்லாயிருக்கும். கையால் செஞ்சது, அப்புறமேட்டு வந்து மிஷினரி செஞ்சது, இந்த இயரிங்ஸு இருக்கு. கோவா கண்டிப்பாக நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், மோஸ்ட்லி ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து காரில் போயிருந்தோம், நாங்கள் காரில் வந்து 7 மெம்பர்ஸ் போயிருந்தோம். ஃபுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ரூமு கார் செலவு இதெல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு வந்து 8500 வந்துருச்சு ஒரு ஆளுக்கு. எல்லாம் எல்லாமே சேர்த்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ரூமில் வந்து 1 டே டின்னர் கொடுத்துருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும், மீதி வந்து நம்ம மதியம் நாங்கள் வெளியில் போயிடுவோம், வெளில சாப்பிடுவோம். நைட் அதுக்கப்புறமே நாங்கள் அங்கேயும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். நல்லா இருந்துச்சு அங்கேயும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுது. இதெல்லாமே பூரா பேக் செய்யிடுவேன், பேகு சின்ன சின்ன கீ செயின் இதெல்லாமே காட்ஸோட எம்ப்ளம் இருக்கும். இதெல்லாமே குட்டி குட்டி டாய்ஸ் நிறையா கை, இது எல்லாமே நல்ல வீட்டுங்க. நான் கூட பார்த்து நம்ம ஊரில் கூட இதெல்லாம் இருக்காது, இருக்குன்னா வந்து அவ்வளோ வெயிட் இருக்காது, நல்ல வெயிட்டாக இருக்கும். ஆனால் ரேட்டு ஒவ்வொன்றும் கேட்டால் திடீர்னு கேட்டால் 5000 ரூபாண்ணா கடைசியாக இல்லை வேணாம் வேணாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க 1500 ரூபாய்க்கு கொடுங்க. நான் அதை பார்த்து நம்ம எப்படி பேசுகிறதுமோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோ எடுத்திருக்கோம், செப்பல் மார்க்கெட்லாம் போய் எடுத்திருக்கோம், ட்ரெஸ் மார்க்கெட் எடுத்திருக்கோம், அப்புறம் தனியாக ஹோல்சேல் பேக் மார்க்கெட் எடுத்திருக்கோம். இதெல்லாமே கம்பல்சரி லைனாக வீடியோ வந்திருக்கோம், கொஞ்சம் டைம் இல்லை தான் போட முடியும்.